அதிசயங்களையும் செய்யக்கூடிய அன்பாண்டவர் நம்மோடு இருக்கிறார். தாழ் பணிந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். சங்கீத ஆசிரியர் சொல்வது போல மகிழ்வுடன் ஆண்டவருடைய இல்லத்திற்கு செல்வோம். இந்த நேரம் மகிழ்ச்சியோடு நம் ஆண்டவரை சந்திக்க வருவோம். நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி உருக்கமா ஒரு சில மணித்துளிகள் நன்றி சொல்லுங்க. நாம் வாழ்வது இயங்குவது எல்லாம் இந்த தேவனால் தான். நற்கனி ஆண்டவர் வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, ஒரு காரியம் கூட நடக்காது. வாழ்ற வாழ்வு கூட தேவன் நமக்கு போட்ட பிச்சை. ஒவ்வொரு நாள் நம் ஒவ்வொருவரையும் இந்த தேவன் கண்ணும் கருத்துமாக வழிநடத்திக் கொண்டு குறிப்பாக இறைவன் நமக்கு தந்த நம்முடைய குடும்பங்களுக்காக நன்றி சொல்வான், உறவுக்காக நன்றி சொல்வான். இறை வார்த்தையின் வழி நடப்பவரே என்னுடைய தாய் சகோதர சகோதரி என்ற தெய்வம் சொல்லியிருக்கிறார். எல்லா தருணத்திலும் இறை வார்த்தையை மையமாக்கி நான் வாழக்கூடிய நல்ல மாசரை கேட்பான். இது இந்த நாளிலே லூக்கா செய்தி 8:19-21 இறைவாத்திலே அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவளை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இறை வார்த்தையை கேட்டு அந்த இறை வார்த்தையின்படி நடப்பவர்களே என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும். அன்புக்குள்ளே இன்றைய வாசகம் இயேசுவின் உண்மையான உறவினர் பற்றி மிக அழகாக சொல்கிறது. இயேசுவின் தாயும் அவருடைய உறவினர்களும் இயேசுவை தேடி வருகிறார்கள். ஒருவேளை அவர்கள் இயேசுவை தேடி வந்தது அவருடைய புதுமைகளை காண இருக்கலாம், அல்லது பிறர் மூலமாக இயேசுடைய புகழை பற்றி கேட்டதாலும் இருக்கலாம். எது எதாக இருந்தாலும் இவருடைய தேடலிலேயே இயற்கை உறவு முக்கியம் இடம்பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய மகன், நம்முடைய உறவினர் என்ற அந்த உரிமை முதலிலே பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் இயேசுவை இயேசுக்காக தேடாது, இயேசுவை தங்களுக்காக அவர்கள் தேடினார். இயேசு ஆண்டவர் இதை விரும்பாதது போல காட்டிக் கொள்வதை நாம் மார்க் நினைச்சு இதில் நாம் வாசிக்கிறோம். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என்னுடைய தாய் சகோதரர் சகோதரி என்று சொல்கிறார். அன்புகளே, நாம் இறை வார்த்தையின்படி நடந்து இயேசுனுடைய உண்மையான உறவினராக நாம் வாழ்கிறோமா? இனி அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை நமக்காக நாம் தேடாமல் நம்முடைய ஜெபத்திலே நம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை ஏழை எளிய மக்களிலே இயேசுவை நாம் தேடுவோம். ஏழை எளிய மக்களிலே நம் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்வதன் மூலமாக இயேசுவின் உண்மையான
உறவினர்களாக நாம் வாழ முடியும் என்பதை தான் இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார். இனி இந்த நாளிலே இறை வார்த்தையின்படி வாழ்ந்த அந்த இறை வார்த்தை வாழ்வாக்கிய நம்முடைய தாய் அன்னை மரியாளை போல நாமும் இறை வார்த்தை நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்குவோம். நற்கரணை ஆண்டவரிடம், ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரையும் தாங்க ஆண்டவர் சொல்லி நாம் சிறப்பாக ஜெபிக்கலாமா? இயேசுவே என்னை பாருமே, அழுகின்றேன், கண்ணீர் துடைக்குமே. இயேசுவே குடும்பம் வெறுத்திட, உறவு விலகிட, தனிமையில் தவியாய் தவிக்கிறேன், ஆண்டவரே என் கூட வாங்க ஆண்டவரே, இனி தீர்த்து ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிக்கலாமா? என்னை பாருமே, அழுகின்றேன், கண்ணில் துளிருமே. இயேசுவே என்னை பாருமே, அழுகின்றேன், கண்ணில் துளிருமே. இயேசுவே குடும்பம் வெறுத்திட, உறவு விலகிட, தனிமையில் தவிக்கின்றேன், ஆண்டவரே வாங்க ஆண்டவரே, வாழ்வை தாங்க ஆண்டவரே, ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? குடும்பம் வெறுத்திட, உறவு விலகிட, தனிமையில் தவிக்கின்றேன், நண்பர் ஒதுக்கிட, உலகம் தள்ளிட, வாழ்வை வெறு வெறுத்திட, உறவு விலங்கிட, தனிமையில் தவிக்கின்றேன், நண்பர் ஒதுக்கிட, உலகம் தள்ளிட, வாழ வெறுக்கின்றேன். என் நீரையே சுவை வாருமே, என் வேதனை போக்கி தாங்குமே, என் நிறையே சுவை வாருமே, என் வேதனை போக்கி தாங்குமே. ஐயா அங்கே வருவா, அழைப்பார். உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டதில்ல, பலவிதமான கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு விரைத்து கொண்டிருக்கிறேன், எனக்கென்று யாரும் இல்லாத இருந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே நீ சொன்ன அந்த வார்த்தை, இறை வார்த்தையில் நடப்பவரே என்னுடைய தாயின் சகோதர சகோதரி. ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தங்களை தாண்டி இறை வார்த்தையின்படி வாழ்கிற பொழுது, நடக்கிற பொழுது, அந்த இறை வார்த்தை வாழ்வாக்குற பொழுது, இந்த உலகத்தில் எனக்கு சொந்த பந்தங்கள் அதிகமாகும் என்பதை எனக்கு அறிவுறுத்திருக்கிறேன். ஆண்டவர் நீ வாழ்ந்த அந்த வாழ்க்கை நான் வாழணும். என்னுடைய உறவுகளை தாண்டி இந்த சமூகத்தில் யாரெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்களோ, ஆண்டவரே அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு இறை வார்த்தையின்படி வாழ்ந்து அந்த உறவை நான் இன்னும் விரிவுபடுத்தணும். உம்முடைய வழியில் உம்முடைய பாதையில் நான் பயணிக்க ஆசுவதை ஆண்டவரே, ஆசுவதை ஆண்டவரே. இனி பாருங்க ஆண்டவரே, இனி பாருங்க ஆண்டவரே. உறவும் விளக்கிட தருவாயா. திரு தேவன் போற்றி
அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.